காட்டும் பாதை. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பகவத்கீதை 2வது அத்தியாயத்தின் 69-70 இரண்டு ஸ்லோகங்களாலே ஒருவன் ஞான யோகி, அதாவது அறிவு மார்க்கத்திலே ஒருவன் பயிற்சி எடுக்கிறான் என்றால் அவன் அது கைவந்தவாறே என்ன பலன் பெறுகிறான் என்பதை கண்ணன் சொல்லி வருகிறான். அதில் 69வது ஸ்லோகத்திலே, அதாவது உலகுக்கெல்லாம் இருட்டாக இருக்கக்கூடிய ஆத்ம விஷயத்திலே அவன் விழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் உலகமெல்லாம் விழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகியல் சுகங்கள் அதை இருட்டு போல அவன் தள்ளுகிறான் என்று பலன் சொன்னான் கண்ணன். இனி 70வது ஸ்லோகத்திலே மேலும் அவன் பெறக்கூடிய அந்த பலனை கண்ணன் வர்ணிக்கிறான். 70வது ஸ்லோகம். ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோதி ந காமகாமி. அதாவது ஒரு உதாரணம் சொல்லி கண்ணன் சொல்கிறான். அதாவது தண்ணீர் நிறைந்த கடல், தண்ணீர் நிறைந்த கடலிலே பல நதிகள் வந்து கலக்கின்றன. நதிகள் வந்து கலந்தாலும் கூட கடல் அப்படியே மாறாம தான் இருக்கு. கடலின் தண்ணீர் என்பது அதிகரிப்பதோ குறைவதோ இல்லை. அதுபோலத்தான் இந்த ஞானி இருக்கிறானே, அவன் கடல் போல் நிறைவு பெற்றவனாக இருக்கிறான். புலன்கள் வாயிலாக நதிகள் வருவது போல எத்தனை உலகியல் விஷயங்கள் புலன்கள் வாயிலாக இவனை வந்து சேர்ந்தாலும் இவன் அதற்காக கடல் கொந்தளிக்காமல் இருப்பது போல இவனும் அதற்காக எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் மாறாமல் அப்படியே தான் இருக்கிறான். அதிகமாக தண்ணீர் வந்து விட்டதாலே கடல் ஒன்றும் அதிகமாக கரையை வந்து ஆக்கிரமித்து விடுவதில்லை. அதுபோல உலகியல் சுகங்கள் விஷயங்கள் எத்தனை வந்தாலும் இவனும் மனநிறைவோடு எந்த மாற்றமும் கொள்ளாமல் இருக்கிறான். அவ்வாறு இருப்பவன் அந்த ஞானியானவன் இந்த உலகியல் சுகங்கள் அனைத்தையுமே கடந்து ஆத்ம தரிசனத்தை பெற்று விடுகிறான். ஆனால் இந்த உலகியல் விஷயங்களில் மட்டும் ஒருத்தன் மனசை கொடுத்து இதை குறித்து மனமாற்றம் கொள்ள தொடங்கிவிட்டான் என்றால் அவனால் இந்த ஆசைகளை கடக்க முடியாது, ஆத்மாவையும் அடைய முடியாது. ஆகையினால ஒரு கடலை போல, எத்தனை நதிகள் வந்தாலும் மாறாதிருக்கும் கடலை போல, எத்தனை உலகியல் சுகங்கள் வந்தாலும் மாறாதிருக்கிறான் இந்த ஞானி. அவன்தான் விரைவிலேயே இந்த உலகியல் சுகங்களை கடந்து உயர்ந்த ஆத்மாவை அடைகிறான் என்று பலனை சொல்கிறான் கண்ணன். அதாவது ஆபூரியமானம், கடல் எப்படி இருக்கிறது, தண்ணீரால் நிறைந்திருக்கிறது, கடலுடைய எல்லையே நம்மால் கண்டறிய இயலாது. அதுபோலத்தான் ஒரு ஞானியானவன் தன்னிறைவடைந்தவனாக அந்த ஆத்மாவினுடைய ஆனந்தம் என்னும் கடலிலே அவன் மூழ்கி இருக்கிறான். அப்போ ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம், கடல் என்பது மாறாது. இந்த ஆழிப்பேரலை சுனாமிங்கிறது சில இயற்கை சீற்றம், ரேர் அக்கரன்ஸ் தானே ஒழிய, பொதுவாக கடல் என்பது தன்னுடைய கரையை கடந்து வராது. எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் அந்த கடல் என்பது இருக்கிறது. அப்போ அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபகா பிரவிசந்தி எத்வத், அந்த கடலிலே ஆபகான்னா தண்ணீர்னு அர்த்தம், நதிகளில் உள்ள தண்ணீர் எல்லாம் அந்த கடலில் வந்து கலக்கிறது. ஆனால் எத்தனை நதிகள் வந்து தண்ணியிலே கலந்தாலும் இந்த கடல் என்பது மாறவே மாறாது. அதாவது நதிகள் வற்றி போனாலும் அதற்காக கடலில் உள்ள தண்ணீர் என்பது குறைந்து விடாது, அல்லது நதிகளில் வெள்ளம் வந்தாலும் அதற்காக கடலில் உள்ள தண்ணீர் என்பது அதிகரிக்காது. அப்போது கடலில் வந்து சேரக்கூடிய நதிகள், அதில் வெள்ளம் வந்தாலும் கடலில் தண்ணீர் அதிகரிப்பதில்லை, அந்த நதிகள் வற்றி போனாலும் கடலில் உள்ள தண்ணீர் குறைவதில்லை. அதுபோலத்தான் ஒரு ஞானியானவன் தத்வத், அதை போல யம் பிரவிசந்தி சர்வே காமா யம் பிரவிசந்தி சர்வே, அதுபோலத்தான் ஒரு ஞானியானவன் இந்த உலகியல் சுகங்கள் வந்தா அதனாலையும் மிகவும் மகிழ்ச்சி கொள்வதில்லை, பொங்கறதில்லை. அதே சமயம் உலகியல் துக்கங்கள் வந்தால் அதனால் டிப்ரெஸ் ஆகியும் உட்காந்துடுறதில்லை. அப்போது எப்போதுமே மாறாமல் அந்த கடலை போல ஒரே தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த இயல்பை இவன் பெற்று விடுகிறான். அந்த இயல்பை பெற்றவன் ச சாந்தி மாப்னோதி, அவன் விரைவிலேயே சாந்தியை அடைகிறான். சாந்தினா இந்த உலகியல் சுகங்களில் உள்ள ஆசை இருக்கிறதே அதை ஒட்டுமொத்தமாக தனித்தவனாக ஆகி விரைவிலேயே ஆத்மாவை காண்கிறான், அந்த ஜீவாத்மாவை காண்கிறான். அதனால் விரைவிலேயே மேல முக்தியும் அடைகிறான். இதுதான் அவன் பெறக்கூடிய பலன். அதே நேரத்தில் ந காமகாமிங்கிறான் கண்ணன். அது என்ன காமகாமின்னா, காமம்னா உலகியல் விஷயங்கள், காமினா அதிலே நாட்டம் கொள்பவன். அப்படி இல்லாமல் உலகியல் விஷயங்களில் நாட்டம் கொண்டு சுகம் வந்தால் அதற்காக ஓவராக மகிழ்ச்சி கொள்பவனும், அல்லது துக்கம் வந்தால் அதற்காக அதிகமாக துன்பப்படுபவனும் அப்படி இருக்கான். விருப்பு வெறுப்போடு ஒருத்தன் இருக்கான்னா அவனால் இந்த நிலையை அடைய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அறிவு மார்க்கத்தை நன்கு பயின்று அதில் இலக்கை அடைந்த நிலைக்கு ஒருத்தன் போயிட்டான்னா அப்போ அவன் கடலை போல இருக்கிறான். நதிகள் வற்றினாலும்
அல்லது நதிகளில் வெள்ளம் வந்தாலும் கடல் மாறாது, அதுபோல இன்பத் துன்பங்கள் எது வந்தாலும் இவனும் மாறாமல் இருக்கிறான், விரைவிலேயே சாந்தியை அடைகிறான், அதுபோல் ஆத்ம சாட்சா்காரத்தையும் மேலே முக்தியையும் அவன் அடைந்து விடுகிறான் என இந்த ஸ்லோகத்திலே அவன் பெறக்கூடிய பலனை சொல்கிறான் கண்ணன். ஸ்லோகம் ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோத்தி நகாமகாமி. பொருள், தண்ணீர் நிறைந்த கடலானது எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் மாறாமல் இருப்பது போல, புலன்கள் வாயிலாக எத்தனை இன்ப துன்பங்கள் வந்தாலும் எந்த ஞானியானவன் மாறாமல் இருக்கிறானோ, மனம் அதற்கு கலங்காமல் இருக்கிறானோ, அவன்தான் விரைவிலேயே உலகியல் சுகங்களை கடக்கிறான், ஆத்மாவையும் காண்கிறான். ஆனால் உலகியல் சுகங்களை விரும்பி இதற்காக மனமாற்றம் கொள்ளக்கூடிய ஒருவனால் இந்த நிலையை அடைய முடியாது என்கிறான் கண்ணன். இதற்கு அழகிய மணவாள ஜியர் வழங்கிய தமிழாக்கம். நிறைந்து நிலை சலியா நீழ்கடல்வாய் நீராறு உறைந்த வகையதுபோல் உள்ளே மறைந்து எவன்பால் காமங்கள் எல்லாம் கறக்கும் அவன் சாந்தி பெறும் ஏமம் பெறான் காமி இங்கு. இனி இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில், ஒருவேளை நமக்கு இன்னும் உலகியல் சுகங்களில் நாட்டம் இருக்குது, நமக்கு உலகியலில் ஒரு நன்மை வந்தால் சந்தோஷப்படுறோம், தீமை வந்தால் வருத்தப்படுறோம், இந்த நிலையில் இருக்கோம்னா அவன் நற்கதி பெறுவதற்கு ஏதாவது வழி உண்டா? அதற்கும் ஒரு படிக்கட்டு உள்ளது என்று கண்ணன் தெரிவிக்கப் போகிறான். அதுதான் அடுத்த 71வது ஸ்லோகம். அதில் அந்த வழியையும் காட்டிட்டு 72வது ஸ்லோகம், அதாவது இந்த 2வது அத்தியாயத்தின் நிறைவு ஸ்லோகத்தில் டோட்டல் அத்தியாயத்தையும் சம்மரைஸ் பண்ணி கண்ணன் கொடுக்க போகிறான். ஆக அந்த 71, 72 அந்த ஸ்லோகங்களை நாம் அடுத்தடுத்த பகுதிகளிலே காண்போம். உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்டில் தெரிவியுங்கள். முக்கியமாக மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.